ஹலோ, வணக்கம் காய்ஸ், வெல்கம் ஒரு வெல்கம் பேக். அப்போ நம்மளோட இன்னைக்கு கூட நம்மளோட வீடியோவில் நம்ம வந்து வாட்டர் பார்க் தான் போயிட்டு இருக்கிறோம், அக்வாவென்ச்சர் போயிட்டு இருக்கிறோம் அட்லாண்டிஸில். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இல்லை, ஏன்னா ரெண்டு ஃப்ளாப்டான ட்ரை முடிஞ்சிட்டு இது மூணாவது ட்ரையாக இருக்குது. ஸோ வாங்க, அங்கே போயிட்டு உள்ளே போக முடிஞ்சால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பேன், இல்லைனா இந்த வீடு உங்களுக்கு வந்து சேராது. பிறகு இன்றைக்கி அங்கே போயிட்டு எனக்கு நான் ஒரு கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ அதுக்கு அட்மிஷனுக்காக போகணும். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் எந்த சேனலில் இது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டான் டான் வந்து சேரும். அப்போ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக நம்ம ட்ராவல் பண்ணி இங்கே ரீச் ஆகிட்டோம். அப்போ லொக்கேஷன் நான் உங்களுக்கு எங்கே போக போகிறோன்னு காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்துட்டு டிக்கெட் எல்லாம் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்காக இருக்கிற ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே எல்லாமே செக் பண்ணிவிட்டு லாக்கர், பிறகு அங்கே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற வாட்ச் எல்லாமே தருவாங்க. ஸோ அது வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ரெக்கார்ட் பண்ணியில் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, வேறவங்க யாராச்சும் அஃபெண்ட் ஆகிற மாதிரி எதுவும் வீடியோ எடுக்காதீங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. நாம வந்துட்டோம், செம்மையா இருக்குது. அடிக்கிறது கேக்குமா கேக்காதெல்லாம் தெரியாது. இப்போ நான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேஞ்சிங் ரூம் பிறகு நம்மளோட லாக்கர் எடுத்துருக்கணும் இல்லையா, அங்கே வந்துட்டு பேக்கெல்லாம் வைக்கணும். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகணும், ஓகேங்களா? ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். ஜாலியாக இருக்குது. இங்கே ஃபுல்லாக மியூசிக் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ நான் கதைக்கிறது கேட்குமா கேட்காதனால எனக்கு தெரியாது. மைக்கும் நான் யூஸ் பண்ணல. பாப்போம். இப்போ நான் இப்போ வந்து சேஞ்சிங் ரூம் தான் போயிட்டு இருக்கிறேன். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி சாக்ஸ் கூட தருவாங்க, ஓகேவா? இது இது வந்து ஃப்ரீ தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம சேஞ்சிங் ரூமுக்கு போயிட்டு டக்கு டக்குன்னு ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன இருக்கிறதுன்னு பார்ப்போம். காமிக்கிறேன். ஜாலியாக இருக்குதுல்ல. எனக்கு குளிருதா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது குளிரும் போது. ஐயோ, இது எப்படி தான் நம்ம தண்ணியில் போக போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஐயோ, ஜாலியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி வந்து எக்ஸைட்மெண்ட் இல்லாமல் வந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்குது. எங்கே போகணும்னா அந்த மேலே அதுக்கு தான் போகணும்னு இருக்குது. எங்கேருந்து எப்படி போகிறதுன்னு எல்லாம் தெரியாது. பட் போக பார்ப்போம். அந்த டவரு தான் போயிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்மளோட இன்னைக்கோட காஸ்டியூம், ஓகேங்களா? எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு, ஃபுல் கவர்டா இருக்கும். சோ நல்லா இருந்துச்சு. போறதும் தெரியலையே.
எனக்கு அங்கே வந்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் வேயே பார்த்துட்டு இது வழியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இருந்த எக்ஸைட்மெண்ட்டில் ஓடி ஓடி போனேன். எனக்கு அப்படி ஜாலியாக இருந்துச்சு. இங்கெல்லாம் வர்றதா இருந்தால் நீங்கள் ஒண்டியாக தான் வரணும். ஒண்டியாக வந்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்துட்டு செம்மையை என்ஜாய் பண்ண இயலும். ஸோ அதுதான் டவர், அங்கே தான் போக போகிறோம். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குதுங்க. இப்போ நாம் வந்து பாடி ஸ்லைடு தான் போயிட்டு இருக்கிறோம். பாடி ஸ்லைடு வந்துட்டு அப்படி நிற்க வச்சுட்டு அப்படியே அதை ஓப்பன் பண்ணி அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் நிறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்டியாக வந்துட்டு செம்மையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அண்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எல்லாரோடு சேர்ந்து வரையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களாக வெயிட் பண்ண வேண்டியதாக வரும். ஒண்டியாக வரையில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க. எதோட குழப்பும் தெரியல. ஃபர்ஸ்ட் பாடி ஸ்லைடு இதுதான் போகிறோம். மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தா கீழே இப்படி தான் இருக்குது, எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ நம்ம பாடி ஸ்லைட் போக போகிறோம். இதோட கிளிப்ஸும் வந்துட்டு எனக்கு ஒழுங்காக எடுக்க இயலலை. பட் என்ன நடந்துச்சுன்னா நான் போயிட்டு இருக்கையில் ஸ்டக் ஆகிடுச்சு. எதனாலனா அது நான் பயப்படுது அப்படின்னு சொல்லி சென்ஸ் பண்ணிட்டுது, அதனால் வந்துட்டு ஸ்டக் பண்ணிது. அது எதனாலனா என்னோடய ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஃப்ராக் டைப்பாக இருக்கிறது, ஓகேங்களா? அது என்ன ஆகுதுன்னா அது பறக்கையில் நான் பயப்படுறேங்கிற மாதிரி சென்ஸ் பண்ணிடுது. என்னோடய ட்ரெஸ்ஸு வந்துட்டு பறப்பையானு பறக்குது, ஓகேங்களா? அதோட ஃபோர்ஸுக்கு. ஸோ அது என்ன ஆகுதுன்னா அது ஸ்டக் ஆகிடுதுங்க. ஸோ செக்யூரிட்டி ரீசனுக்காக தான். ஸோ நான் வந்துட்டு அதை அடுத்து ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணேன். ரெண்டு வாட்டி ஒரே மாதிரி அனுப்போம், ஓகே ஃபைன் நான் கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்பிட்டேன். ஸோ அங்கே வந்து ஸ்டக் ஆனப்போ வந்து செக்யூரிட்டி வந்து பார்ப்பாங்க என்னாச்சு ஏதுன்னு சொல்லிட்டு. நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னடா இது, இதுக்குள்ளே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. தென் நாங்கள் வந்துட்டு ஒரு எழும்பி நம்மளுக்கு வெளியே போகிறதுக்கு ஒரு வே இருக்கும். ஸோ அது வழியாக நான் எழும்பி போகையில் வந்துட்டு அங்கே செக்யூரிட்டி கார்டு வந்து கேட்பாங்க, ஓகேவா நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூ ஏதாச்சும் வருதா, அப்படி இப்படின்னு நிறைய ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து போயிட்டு இருக்கிறது ட்ரிடன் டவர், ஓகேங்களா? இங்கே வந்துட்டு உலகத்திலேயே பெரிய ஸ்லைடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க வந்து டைரெக்ஷனெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டைரெக்ஷனெல்லாம் பார்த்து நீங்கள் போகலாம். ஸோ நான் அங்கெல்லாம் ஊர் சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் மேலே போனேன். மேலே போய் பார்த்தோம்னா வியூ எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பாருங்கள், அப்படி செம்மையாக இருக்குதுங்க. அங்கே மேலே நின்று எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு அப்படி நல்லா இருந்துச்சு. நானும் செம்மையாக ஜாலி பண்ணேன். இந்த ஸ்லைடில் செம்ம ஜாலியாக அப்படியே போயிட்டு இதெல்லாம் ஒரு டாலஸ்ட்டாக அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே மேலேருந்து தூக்கி என்னை கீழே போட்டுட்டாங்க. என் மூச்சு அப்படியே நான் வாங்கிட்டேன் ஒரு வாட்டி. பட் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது செம்மையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி என்னவோ போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். அங்கே வெயிட் பண்ணுற நேரத்தில் ஒரு குட்டியாக ஒரு கிளிப் எடுத்துக்கலாம் மேலே நின்று அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தேன். கழுத்தில் வந்துட்டு இந்த கவரை போட்டுக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்குதே, ரியல் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுங்க. எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வாட்சை வந்துட்டு அங்கே ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து தான் போகணும். இந்த ஸ்லைடு போகிறது எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு.
வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். எஸ் இங்கேருந்து கிளம்பி இன்னும் செம்மையாக இருக்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அது எங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு அக்வேரியம் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அங்கே வந்துட்டு நிறைய விதவிதமான மீனெல்லாம் வந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. அண்டு இங்கே வந்துட்டு நான் போயிட்டு இருக்கையில நான் பேக்ரவுண்டை வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்னு ஒரு குட்டி பொடியாக ஒன்று வந்துட்டு போஸ்ட் வந்துட்டு போயிடுச்சு. நானும் அதை அதுக்கடுத்து அது போனதுக்கு பிறகு தான் அவங்களோட பேரண்ட்ஸ் ஏதோ சொல்லையில் தான் நானும் கவனித்தேன். அண்ட் இப்போ வந்துட்டு நம்மளோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வர்த் இட். அதுக்கு மேலே என்ன வார்த்தை சொல்லணுங்கிறலாம் எனக்கு தெரியாதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நான் வந்து செலவு பண்ண காசுக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண என்னோடய டைமுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து வர்த் இட்டுங்க. எனக்கு அப்படி ஹாப்பியாக இருந்துச்சு. ஐ மீன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் இயலாமல் அப்படியெல்லாம் இருந்தேன்னா மென்டலி கொஞ்சம் அப்செட்டெல்லாம் இருந்தேன். இங்கே போய் வந்ததுக்கு பிறகு எனக்கு ஒரு அளவுக்கு வந்துட்டு ஓகே ஃபைன், நம்மளுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம், நம்ம ஹாப்பியாக இருக்கிறோம், நம்ம ஹாப்பியாகவே இருக்கணும். நாம் ஹாப்பியாக இருக்கணுமா இல்லையாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இருக்கிற வாழ்க்கையே ஜாலியாக இருந்துட்டு போகலாங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுங்க. அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த போனதுக்கு எவ்வளோ செலவாச்சு, என் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்போது இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆலுங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு டான் டான் வந்து சேரும். அப்போது உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.